புதுச்சேரியில் விவசாய தொழிலாளர்களுக்கு தீபாவளி ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என புதுவை மாநில விவசாய கூலி தொழிலாளர்கள் நலவாரியம் அமைப்பு நலச்சங்கம் புதுச்சேரி முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. புதுவை மாநில விவசாய கூலி தொழிலாளர்கள் நலவாரியம் அமைப்பு நிர்வாகிகள் புதுச்சேரி முதல்வரை சட்டசபையில் சந்தித்தனர். அவரிடம் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது, புதுச்சேரியின் நல்லாட்சி நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கருணை உள்ளம் கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா, புதுச்சேரியில் கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் நெசவு தொழிலாளர்கள், மீனவர்கள் மற்றும் அனைத்து தொழில்கள் செய்யும் தொழிலாளர்களுக்கு தீபாவளி கொண்டாட போனஸ் தொகை அறிவித்தது போல், விவசாய தொழிலாளர்கள் சரியாக எந்த வேலையும் இல்லாமல் மிகவும் வறுமையில் உள்ளதால் அவர்களுக்கும் 5500 கருணை தொகை அறிவித்து அவர்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் எனவும், தாங்களுக்கு இதுவரை செய்யும் புண்ணியத்தோடு இதுவும் தாங்களுக்கு புண்ணியம் சேர வேண்டும் என்று இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் என அந்த மனுவில் கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு அவர்கள் அளித்த பேட்டியில், புதுச்சேரி மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பாக நம்ம முதல்வரை சந்தித்து நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம். நெசவாளர், கட்டிட தொழிலாளர், மீனவர், இவர்களெல்லாம் அந்த பண்டிகை காலங்களில் ஊக்கத்தொகையும் கருணை தொகையும் கொடுக்குறாங்க. 5000 மேலே ஒவ்வொரு மீதி உள்ள ஒரே ஒரு ஆள் வந்து விவசாயி தான், புழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின்பற சொல்லிட்டு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின்பற்றுகிறார் என்ற பழமொழி ஏற்க எல்லாம் நாங்களாம் இந்த இந்த தொழிலாளிலாம் சேர்த்து கை வச்சா இந்த நாட்டு உலகத்தில் எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். ஆகவே இந்த எல்லாருக்கும் போட்டு இவங்களுக்கு மட்டும்தான் விடுறீங்க. மில் தொழிலாளர்கள், அரசு தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள், நெசவாளர் தொழிலாளர்கள், மீனவ தொழிலாளர்கள் எல்லாருக்கும் நீங்கள் தரீங்க. ஆனால் வந்து இப்போ விவசாயி கூலி தொழிலாளர் மட்டும் கொடுக்கல, அது கவனத்துக்கு மொத்தம் வரல. இப்போ இவ்வளோ நாள் நாங்கள் ஒரு 30 அந்த கோரிக்கை வச்சுருந்துடும். ஆனால் ஐயா முதலிட்டு இப்போ தான் நாங்கள் முதல் அந்த கோரிக்கையை வச்சுருவோம். நீங்கள் வந்து தயவு செய்து கருவில் கொண்ட ஐயா வாழ்வு வளராக இனியா, ஏழைகளுக்கு நீங்கள் நிறைய செய்கிறீங்க, பென்சில் தொகையெல்லாம் போடுறீங்க, வருஷம் உயர்த்துறீங்க, அந்த மக்களுக்கு நிறைய செஞ்சுட்டு வரீங்க. அது வந்து நாங்கள்லாம் வந்து எங்கள் விவசாய சங்கத்தில் மனப்பூர்வமாக பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம், உங்களை வழங்குகிறோம். ஆனால் அதே சமயத்தில் இந்த மக்களுக்கு, விவசாய கூலி தொழிலாளருக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஊக்கத்தொகையை வந்து அளித்து இவங்களையும் எல்லோரும் போல இவங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஐயா முதல்வரையும் மாநில கவர்னருக்கு ஒத்து முதல்வர்கள் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் மாநில முதல்வரும் ஆலோசித்து இது செய்யுமாறு தங்களை பணியோடு கோரிக்கை வைத்துள்ளோம். நான் இந்த கோரிக்கையை முதல்வர்களிடம் வைத்துள்ளேன். அவரும் செய்வதாக உறுதியளித்துள்ளார், பரிசீலிக்கிறேன் என்று உறுதியளித்துள்ளார். ஆகவே அவருக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக, விவசாய சங்கத்தின் சார்பாக நன்றி சொல்ல கடைபெற்றிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.